வச்சு அந்த கெட்டு போன பாருங்க. ஹாய் கைஸ், பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது எங்கள் காலேஜில் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷனுங்க. எங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு 10 டீம் வருது. ஒரு டீமுக்கு 2 பேருங்க. என் டீமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்ங்க, அதாவது ஐவிங்க. நோம்பு வச்சிருக்கியா? அவங்க 2 பேர் டீமுங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் லெஸி இதான் இவன் நந்தகுமாரும் நவீன்குமாரும் டீம்ங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக பாருங்க நாகராஜும் நந்தகிஸ்வரன் டீம்ங்க. என்ன தெரிகிறது? அப்புறம் கார்த்தியும் நவீன் அதனு டீம். அட டிசைனா சீடா கத்தியா குழுக்கு ஜமால் வந்து ஒரு காமெடி பண்ணுவான் பாருங்க. எண்ணி போட்டிருக்கிறா. A few moments later. மேம சாவடிச்சு போட்டுக்கிறேன் என்ன போட்டுக்கிற தி நெக்ஸ்ட் டே முடிவுக்கு. இந்த அக்கா தாங்க, இந்த அக்கா தான் வந்து கிளாஸ் வந்து நேம் எடுத்தாங்க. இவன் பிரதீப்போட தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்ச அக்கா தான். அதனால என்ன பண்ணாங்க, இவன் யாருமே பேர் கொடுக்கலங்க, அதனால இவன் பேர் எழுதுனாங்க. இவன் வந்து என் மேலே என் பேர் எழுதி விட்டான். நான் வந்து இவங்க பிள்ளைகள் இருக்காங்களே எல்லா பேரும் எழுதி விட்டாங்க. ரெண்டு மூணு பேர் வந்து கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு ஓவியிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. அப்படியே சாயந்தரம் அவன் பேர் இந்த அக்காட்ட பேர் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டானுங்க. இந்த நடுவில் ஒன்று சொல்லியிருப்பான் அந்த அக்காட்ட, அந்த அக்கா அந்த டிஷ்ஷோட பேர் கேட்பாங்க. அக்கா என்னக்கா பேர் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இவனே என் பேர் கொடுத்தான், பேர் கொடுத்துட்டு நைட்டு 3 மணி அதை எடுத்துகிட்டு வர, அதை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வேணாம் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லலாம், நானே செஞ்சுறேன், நீ சும்மா மட்டும் இருறா போதும் அப்படின்னு. அப்புறம் சரி இந்த பையனுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சா கடைசி பேர் கேட்குறாங்க. என்னங்க பண்ணுறதுண்ணே, எல்லாம் சின்சியராக வேலை செஞ்சு விளாண்டுக்கிறேன். இருங்க காட்டுறேன் எப்படி சின்சியராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே வச்சு விளாண்டுக்கிறான், பல்ல காட்டிட்டு இருக்கிறான். இப்படி வச்சு என்னங்க பண்ணுறது? கர்ம கர்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க பால் கெட்டு போச்சுன்னு. கெட்டு போன பாலை வச்சுட்டு இவன் பண்றான் பாரு. என்ன பண்ணா அன்னைக்கு சாயந்தரமே போய் பால் வந்து காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஃப்ளாஸ்க் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த அப்படியே கெட்டு போச்சு மூடி வச்சதுனால. சரி நிறைய டிஸ் செய்யலாம், நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறோம் அப்படி இப்படி பிளான்ல நல்லா போட்டாங்க. நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படி நைட்டு ஃபோன் பண்ணால் அப்புறம் பார்த்தவன் பாருங்க பால் கெட்டு போய் இன்னும் 3 டிஷ் என்னென்னமோ சொல்கிறான், என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறான். அப்புறம் கடைசியாக என்னமோ என்னென்னமோ செஞ்சாங்க. பொறுமையா வாய்ஸ் கேட்டிருக்குமான்னு தெரியல, தேங்காய் சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. யூ சார் என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. இவன் யாரும் தெரியலங்க, நாகராஜுங்க. இவன் ஃபர்ஸ்ட் விலாகில் வருவானே ஏற்காட்டில் பைத்தியக்காரன கத்திரியா இருப்பானே அவனாங்க. எதுக்கு அது போடுற? நீங்களே கேட்டிங்களே என்ன சொன்னான்னு, நீயா குடிக்கிற மேம் தானே குடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரோஸ் மில்க் செஞ்சோங்க கெட்டு போன பள்ளி, அதில் மேலே தெரியக்கூடாதுன்ட்டு தேங்காய்லாம் தூவி வச்சுக்கிறோம் பாருங்க. சரி மேக்ஸிமம் எல்லோரும் 1 டிஷ் 2 டிஷ் செஞ்சுருப்பாங்க, நாங்கள் 3 செஞ்சுருந்தோங்க. ஒன்று வாழைப்பழத்தில் செஞ்சது, இன்னொன்று தேங்காய் மீதி இருந்துச்சுன்னு தேங்காய் மேலே அரசக்கரை போட்டோம், இன்னொன்று ரோஸ் மில்க் செஞ்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட சூப்பர் சூப்பராக செஞ்சு வச்சுக்கிறாங்க. அது பாருங்கள் ரசமலாயி இன்னொன்று செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் எளநி பாயாசம் நாங்க பண்ணதெல்லாம் லெமன் ஜூஸ், லெஸி ஒன்னு, ரோஸ் மில்க்,
அப்புறம் நாங்கள் தேங்காய் செஞ்சது ஒன்று, அப்புறம் வாழைப்பழத்தை கட் பண்ணி இன்னும் பேரே தெரியாமல் செஞ்சேன் அது ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேக், பிரெட் வச்சு செஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெறும் மூணே டிஷ் தாங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் ஒவ்வொன்றும் பொறுமையாக லேட்டாக எடுக்க எடுக்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி டேபிளே ஃபுல்லாக இருக்கும். இவங்க தான் எங்கள் அக்கௌண்ட்ஸ் மேம், அவங்க தான் டேஸ்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிறது ஹெச்ஓடி மேம், அதெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான். மேம் வந்து ரெண்டு பேருமே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லெஸி பாருங்கள், பேண்டி செஞ்சவங்க தான் விளாண்டுருப்பாங்க. இதேமாரி எங்கள் அக்கௌண்ட்ஸ் மேமும் சூப்பராக இருக்குவாங்க. நான் கேட்பேன் பாருங்களேன். அதே மாதிரி பாருங்க, இப்போ அச்சோடி மேம் இந்த வாழைப்பழத்தை செஞ்சாங்க, அது அதுவும் சாப்பிட்டாங்க. ஆனால் மேம் சொல்ல மாட்டாங்க எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்க, எல்லாருமே அவங்க டிஷ்ஷை வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க மேமோட, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுங்க, அப்போ தாங்க நான் போட வேண்டிய நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. அடுத்து ஒரு நல்ல வீடியோ செஞ்சிக்கலாம். பை கைஸ்.